ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஆம்புலன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துடலாம். ஒரு நபர் அவருடைய மனைவியுடைய சர்ஜரிக்கு தனக்கு நிறைய காசு வேணும், ஆனால் இப்போ கையில் அமௌண்ட்டு கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய சகோதரர்கிட்ட போய் உதவியை கேட்குறாரு. ஆனால் அந்த சகோதரர் இவர்கிட்ட, இங்கே பாருப்பா, என்கிட்ட 10 பைசா கிடையாது, நாங்களே ஒரு பெரிய பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம், வேணும்னா நீயும் இந்த ஜோதியில் ஐக்கியமாக அப்போ தான் நீயும் பெரிய லெவலில் இந்த கொள்ளை முடிஞ்ச உடனே செட்டில் ஆக முடியும், உன் ஒய்ஃப் உடைய அந்த சர்ஜரியும் கிளியராக பண்ணி முடிக்க முடியும், என்ன சொல்கிற அப்படின்னு இவரையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கடைசியாக இந்த ரெண்டு சகோதரர்கள் ஒரு டீம் அப் பண்ணி கடைசியாக ஒரு கொள்ளையடிக்கணும் ஒரு பேங்கை அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது நிச்சயமாக இந்த படத்துடைய கதைக்களம் தான் ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு எல்லாம் நிச்சயமாக பிடிக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. இந்த படம் 2005 ஒரு தனுஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற அதே படத்துடைய அந்த கதையை அப்படியே தழுவி இவங்க எடுத்திருந்தா கூடவே, அந்த தனுஷ் படம் போகவே இந்த படம் பார்க்கும்போது பல இடங்களில் எனக்கு 1994 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்பீடு படம், நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச படம், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு படம். அந்த படத்துடைய ஒரு சில காட்சி அமைப்புகள் பல இடங்களில் கண்ணு முன்னாடி அங்கங்கே வந்து தான் போச்சு. காரணம் என்னென்னா, இந்த கதைக்கலாம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத விட இந்த ரெண்டு கதைக்களத்திலேயே எப்போ வண்டி எடுத்துட்டா எங்கேயும் நிறுத்த முடியாது, நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம சோழி அதோட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்கலாம். அதனாலேயே இவங்க எந்த வண்டியில் இருக்காங்களோ அந்த வண்டியை கடைசி வரைக்கும் நிறுத்தாமல் அடித்து பிடிச்சி ஓடணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை குவிக்கக்கூடிய கதைக்களம் இது. ஸோ அதனாலேயே எனக்கு அந்த ஸ்பீடு போட அப்பப்போ மைண்டில் வந்து தான் போச்சு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஜேக் ஜிலின்ஹால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், யாஹியா அப்துல் மதீன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்சா கோல்சலஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இந்த மூணு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமாக எழுதப்பட்ட கதாபாத்திரம், ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ண கதாபாத்திரங்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேருமே. இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறத விட இதில் ஒரு குறிப்பிட்ட காட்சி ஒன்று இருக்குது. இவங்க ரொம்ப சீரியஸாக ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போலீஸ்லேருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் எப்போ அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஆனால் இப்போ நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் மினிமம் போய்கிட்டு இருக்கோம், இந்த ஸ்பீடில் வண்டியை ஓட்டினீங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை அந்த வேனுக்குள்ளே பண்ண முடியாது, ஒரு 20 கிலோமீட்டரில் ஓட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துக்கிட்ட சொல்லும். அப்போ அந்த கதாபாத்திரம் சொல்லும், யோ நம்ம என்ன பிக்னிக்காக போய்கிட்டு இருக்கோம், பின்னாடி போலீஸ் வண்டியெல்லாம் சேஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கியா, 20 கிலோமீட்டர்லாம் அந்த வண்டி அந்த டைமில் ஓட்டின நீயே அப்படின்னா, திஸ் இஸ் தி ஸ்லோயஸ்ட் போலீஸ் சேஸ் எவர் அப்படிம்பாரு அவர். அது ஒரு சரியான டைமிங்கான டெலிவரி, அது அட்டகாசமாக இருக்கும் அந்த சீனே பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாம் பர்ஃபார்மன்ஸில் சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளவு க்யூட்டாக இவங்க கொண்டு வந்தது தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான கதைக்களமாக அமைஞ்சது காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது எல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு, இது ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்படிங்கிறத விட சேசிங் தான், படம் ஃபுல்லாக சீனுக்கு சீனு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக சேசிங் தான். இந்த சேசிங் இந்த அளவுக்கு இந்த ஆக்ஷன் அதகலமாக தெரிச்சதுக்கு குறிப்பிட்ட காரணம் யார் அப்படின்னா, பல டீம் உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதை நீங்கள் சினிமோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம், மியூசிக் எடுத்துக்கலாம், சவுண்ட் டிசைனிங்கு, எடிட்டிங்கு, இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி அப்படின்னு பல டிபார்ட்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் இங்கே பேசி ஆகணும். சினிமோட்டோகிராஃபியெல்லாம் வச்சாலே வைட் ஆங்கிள் தான், ஏன் இல்லைன்னா ட்ரோன் ஷாட்டு தான். ஒரு 8 மாடி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் ட்ரோனை இங்கிருந்து அப்படியே செங்குத்தாக ஏற்றி சும்மா 360 டிகிரி அப்படியே மேலே ஏறி சர்ன்னு திருப்பி இறக்கி பறக்க விட்றாங்க. இவங்க 360 டிகிரியில் கேமராவை உருட்டி பரட்டி எடுத்துக்கலாம், தியேட்டர்லலாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு என்னங்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்னஸ் வரதான் செய்து அந்த அளவுக்கு சுத்த விட்டுருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியில் அதகலமாக சுற்றிருக்கு கேமராஸ் எல்லாமே, சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் இந்த படத்தில் விஷுவல்ஸ் எல்லாத்தையும் இவங்க கொண்டு வந்த விதம். இது போக பரபரபரபரன்னு பத்திக்கிட்டு எரிஞ்சதுக்கு இந்த படத்துடைய மியூசிக்கும் சரி, எடிட்டர் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கட்ஸை பிளேஸ் பண்ணார் அப்படிங்கிற அந்த விதமும் சரி, சூப்பராக இருக்குது அந்த விஷயங்களும். ஆக்ஷன் கோரியோகிராஃபி எந்த அளவுக்கு தரமாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பரபரபரபரன்னு தெரிக்க விட்டுருக்காப்புல ஆக்ஷன் கோரியோகிராஃபரு. சவுண்ட் டிசைனிங்கு இந்த மித்த டிபார்ட்மெண்ட் எல்லாருடைய ஒர்க்குக்கும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய அளவில் உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த படத்தில் என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களத்துக்கு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளே, இன்னும் சொல்லணும்னா ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு கட் பண்ண வேண்டியிருக்க ஒரு படம் தான் இது. ஏன்னா சேசிங் மட்டுமே இவங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஓட்டுறாங்க. ஒரே ஒரு ஆம்புலன்ஸு, அதுக்குள்ளே 3 கதாபாத்திரங்கள் 4 கதாபாத்திரங்கள் அவ்வளவுதான். ஆனால் 1.5 மணி நேரம் உங்களை ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ணணும்.
இதில் ஒரு சில இடங்கள் நம்ம கொஞ்சம் இருக்கட்டுங்க, வலுக்கட்டாயமாக திணிச்சு கூட இந்த சீனை வைங்க, பரபரப்புக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள்லாம் கொஞ்சம் திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படம் பார்க்கும்போதே நம்மளால் உணர முடியுது. அந்த இடங்கள்லாம் இவங்க கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஒரு சில இடங்களில் படம் லேக் ஆகுது, கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது, இத்தனைக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்டு படமாக இருந்தால் கூட. இதுபோக இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. எனக்கு ஜேக் ஜிலின்ஹால் எதுக்காக இவ்வளவு தைரியமாக தப்பிச்சு ஓடணும், நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நம்பினார் அப்படிங்கிறதே புரியல. ஏன்னா மற்ற கதாபாத்திரங்களாவது ஏதாவது மாஸ்க் இஸ்க்குன்னு போட்டு பேங்க்கில் திருட போகிறாங்கிறது ஓகே, அவர் என்னமோ பேங்க்குடைய மேனேஜர் மாதிரி கோட் சூட்லாம் போட்டு உள்ள ஒரு போலீஸ்காரர் வரைக்கும் அங்கேருந்து கூப்பிட்டு வாங்க வாங்க பரவாயில்ல உள்ள வாங்க அப்படின்னு உள்ள வரைக்கும் விடுவாப்பில், அங்கே இருக்க சிசிடிவி கேமராஸ் எல்லாத்துலேயும் இவருடைய முகம் பதிவாகிருக்கும். மகனை நீ இன்னைக்கு மாட்டலைனாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இன்னைக்கு இல்லாட்டினால் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஒன்று சுற்று போட்டு எங்கேன்னு பிடிக்கத்தான் போகிறாங்க. எந்த நம்பிக்கையில் இவ்வளோ பெரிய சேசிங்க அவர் கையில் எடுத்து பரவாயில்ல ஓடு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவர் வண்டி ஓட்டினார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பெரிய அளவில் லாஜிக் பார்க்காம சரி ஓகேங்க பரபரன்னு பற்றிக்கிற ஒரு படம் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் அப்படிங்கிற ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி படம் நெடுகளும் பரபரப்பு, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஒரு சில இடங்களை தவிர. அடல் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படம் தியேட்டர்ஸில் உங்களுக்கு சப்டைட்டில்ஸோடய அவைலபிளாக இருக்குது, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். என்ன பொறுத்தளவுக்கு தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பரபரப்பை உங்களால் அதிகபட்சம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.